இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒயில் லூப்பையும் டூவை லூப்பையும். சரியா, மொத்தம் லூப்பிங் அப்படின்னாலே லூப்பிங்கில் வந்து ஒரு விஷயத்த முக்கியமாக கவனிக்கணும். ஒன்று, லூப்பிங்குடைய கண்டிஷன் என்ன. அப்போ இந்த இடத்துல கண்டிஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கண்டிஷனுடைய இனிஷியல் வேல்யூ என்ன. இப்போ நான் அந்த இடத்துல இனிஷியல் வேல்யூ இங்கே ஜீரோ அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஏன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட 64 மார்க் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு. அப்போ ஒரு லூப்பிங் அப்படின்னு வந்துருச்சுனாலே இனிஷியல் வேல்யூ என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இனிஷியல் வேல்யூ சின்ன வேல்யூவாக இருந்ததுன்னா அதை ஏற்றிக்கிட்டே போவீங்க. உங்கள் மைண்டில் என்ன நம்பர் இருக்கோ அது வரைக்கும் ஏற்றிக்கிட்டே போவீங்க. உங்கள் மைண்டில் இருக்கிற நம்பர் 64. ஏன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட 64 சப்ஜெக்டை வாங்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல பெரிய வேல்யூ இருக்கும். இங்கே சின்ன வேல்யூ, இனிஷியல் வேல்யூ சின்ன வேல்யூவாக இருந்தால் தொடக்க மதிப்பு. இனிஷியல் வேல்யூனா சின்ன வேல்யூவே புரிஞ்சுக்க முடியாது, அது தொடக்க மதிப்பு. அது சின்ன வேல்யூவாக இருந்ததுன்னா அந்த சின்ன வேல்யூ ஒரு பெரிய நம்பரோட தான் ஒப்பிட போயிருக்கும். அப்போ அந்த கம்பாரிசனில் லெஸ் தேன் சிம்பிள் தான் வர வேண்டியது இருக்கும். ஓகே சார், கரெக்டாக. ஏன்னா இனிஷியல் வேல்யூவை பெரிய வேல்யூவோட கம்பேர் பண்ணுறேன். அப்போ அது உண்மையாக இருந்ததுனா கண்டிப்பாக இங்கே லெஸ் தேன் சிம்பிள் தான் இருக்கணும். அப்போ இனிஷியல் வேல்யூ ஒவ்வொரு வேலை முடிய 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 ஏறிக்கிட்டே போகணும். அப்போ அது இங்கே இருக்குது. அப்போ இனிஷியல் வேல்யூ கண்டிஷன், இனிஷியல் வேல்யூ கண்டிஷன், இன்க்ரிமெண்ட், இந்த மூணுமே ஒரு லூப்பிங்கில் இருக்குது அப்படிங்கிறது புரியுதா? புரியுது. இங்கேயுமே இனிஷியல் வேல்யூ கண்டிஷன் இன்க்ரிமெண்ட், எந்த லூப்பிங் எடுத்தாலும் இப்படி மூணு வேல்யூ இருக்கும். இந்த மூணு வேல்யூ இங்கே இன்க்ரிமெண்ட்டாக தான் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை, டிக்ரிமெண்ட்டாகவும் இருக்கலாம். அப்போ டிக்ரிமெண்ட்டாக எப்படி இருக்கலாம் அதை நம்ம யோசிக்குமா? ரொம்ப சிம்பிள். நான் இப்போ 64 சப்ஜெக்டை வாங்க போகிறேன். 64ங்கிறது பதிலாக 6 சப்ஜெக்ட்னு வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நம்ம வசதிக்காக ஒரு பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்டோட 6 சப்ஜெக்டை வாங்குறோம் அப்படிங்கிறத வச்சுருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல என் மைண்டில் இருக்கிற சப்ஜெக்ட் கவுண்ட் 0. அப்புறமா ஒரு மார்க்கு சொன்ன உடனே 1 மார்க் கவுண்ட், 2 சப்ஜெக்டை சொன்ன உடனே கவுண்ட் 2 மார்க், 3 சப்ஜெக்டை சொன்ன உடனே 3 மார்க், 4 சப்ஜெக்டை சொன்ன உடனே 4, 5 சப்ஜெக்டை சொன்ன உடனே 5, 6வது சப்ஜெக்டை சொல்லும்போது 6. 6 லெஸ் தேன் 6 பார்க்குறேன். அப்போ என்னோட வேலை முடிஞ்சது, வெளியில் வரேன். நான் பண்ணுறேன் இதையும் சேர்த்து அப்படியே மாற்றி என் மைண்டில் மொத்த சப்ஜெக்ட் 6 அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ப்ரோக்ராமே எப்படி எழுதுறேன்னா, இன்ட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 6. அப்போ இனிஷியல் வேல்யூவே பெரிய வேல்யூ. இதுதானே இனிஷியல் வேல்யூ? ஆமாம் சார். இந்த இனிஷியல் வேல்யூவே பெரிய வேல்யூ. மீதி எல்லாத்தையும் அப்படியே தான் வச்சுக்கிறேன். இன்ட் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு 0, இன்ட் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு 0, மார்க் ஈக்குவல் மார்க்குன்னு ஒன்று வச்சுக்கிறேன். இதெல்லாம் அப்படியே வச்சுக்கிறேன். இதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. கவுண்ட் 6 டோட்டல் செமிக்கல் வரும், டோட்டல் 0, மார்க் எல்லாம் வச்சுக்கிறேன், ஃப்ளோட் பெர்சன்டேஜ், இதுலலாம் எந்த மாற்றமும் இல்லை. அதனால தான் லைன் நம்பர் எழுதி எழுதி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது. ப்ரோக்ராமை பொறுத்தளவில் எப்பவுமே ப்ரோக்ராமிங் எப்படி பார்க்கணும்னா, மொத்த ப்ரோக்ராமை பார்த்தா நமக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். இந்த மாதிரி லைன் தொடக்க கட்டத்தில் படிக்கும் போது இந்த மாதிரி லைன் நம்பர் போட்டுட்டு எனக்கு எடிட் பண்ண வேண்டிய லைன் இருக்கு. முதல்ல நான் அதை கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கப்புறமா அந்த இடத்துல என்ன எடிட் பண்ணணும், அது ஒன்று ரெண்டு தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருத்திக்கணும். சரி, அப்போ இங்கே இனிஷியல் வேல்யூவே 6 போட்டுட்டேன். இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏன் இங்கே 6 போட்டிருக்கேன்னா, என் மைண்டில் மொத்தம் வாங்க வேண்டிய மார்க் சப்ஜெக்ட் கவுண்ட் என்ன, 6 மார்க் வாங்க போகிறேன். அப்போ 6 மார்க் வாங்க போகிறேன். முதல் மார்க்கை வாங்கின உடனே அப்பா 1 மார்க்கை சொல்லிட்டேன். அப்போ இனிமேல் வாங்க வேண்டிய மார்க்கு 5. அடுத்த மார்க் வாங்குறேன், 2 மார்க் வாங்கிட்டேன். இனிமேல் வாங்க வேண்டிய மார்க்கு 4. அப்போ 6ல இருந்து குறைச்சிக்கிட்டே வரேன். எது வரைக்கும் வரணும்? 0 வரைக்கும். 0 வரைக்கும் வரணும். அப்போ கண்டிஷன்ல 0 வரணும். நீங்க சொல்ற கண்டிஷன் தானே 0? அந்த கண்டிஷன் இங்கே தானே? அப்போ கண்டிஷன்ல இங்கே 0 வரணும், இங்கே கவுண்ட்னு வரணும். அப்படிதானே? 0ல இருந்து ஆரம்பிச்சு 6 வரைக்கும் போறேன். 6ல இருந்து ஆரம்பிச்சு 0 வரைக்கும் வரேன். அப்போ இந்த கவுண்ட் எதுவாக இருக்கிற வரைக்கும், இங்கே 0 விட பெருசாக இருக்கிற வரைக்கும் உள்ளே வந்து வேலை செய்யணும். ஓகே சார். அப்போ தொடக்க வேல்யூவே பெரிய வேல்யூவாக இருந்தால் இங்கே கிரேட்டர் தேன் சிம்பிள் வரும். தொடக்க வேல்யூவே சின்ன வேல்யூவாக இருந்தால் இங்கே லெஸ் தேன் சிம்பிள் வரும், இங்கே பெரிய வேல்யூ வரும். இது கண்டிஷன். இது புரியுதா? ஓகே சார். அப்போ இது இனிஷியல் வேல்யூ, இது கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு கீழே திரும்ப இப்போ மார்க் என்னங்கிறத யூசர் கிட்ட இருந்து வாங்க போகிறோம். மீடியெல்லாம் அதே வேலை தான். டோட்டல் என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் பிளஸ் மார்க் அப்படின்னு போட போகிறோம். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? கவுண்ட்
ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் இல்லை மைனஸ் ஒன். ஏன் புரியுதா? ஏன்னா இனிஷியலாகவே பெரிய வேல்யூ வச்சுட்டேன். இந்த ப்ரோக்ராமுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கும் ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? மக்கள் உள்ளதும் அப்படியே எழுதிக்கோங்க. பதினொன்றாவது பன்னெண்டாவதுலையும் பதிமூணாவதுலையும் பதினாலெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே சார். ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? சேஞ்ச் இருக்காது. அவ்வளோ. இந்த இடத்துல ஏன் கிரேட்டர் தேன்ங்கிறது போட்டோங்கிறது புரியுதா? டிக்ரிமெண்ட் பெரிய வேல்யூலேருந்து நம்ம கீழே வரோம். ப்ரோக்ராமில் கிரேட்டர் தேன் எங்கே போடணும், லெஸ் தேன் எங்கே போடணுங்கிறது இல்லை. நமக்கு எந்த இடத்துல தேவை இருக்கு, நமக்கு அப்படிப்பட்ட தேவை இருக்கு, அதனால நம்ம கிரேட்டர் தேன் போட்டுக்கிட்டோம். இங்கே இப்படிப்பட்ட தேவை இருக்கு, அதனால லெஸ் தேன் போட்டுக்கிட்டோம். இது புரியுதா? ஒருவேளை கிரேட்டர் தேனுக்கு பதிலாக கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு போட்டிருந்தா இந்த ப்ரோக்ராம் என்னவாக மாறும்? அந்த ஆறாவது வேல்யூ வரைக்குமே எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஏழாவது வேல்யூ வரைக்கும் ஆறு ஆறு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா? ஆமாம் சார். ஒரு மார்க் வாங்கினோடனே கவுண்ட் என்னவா மாறும்? ஒரு மார்க் வாங்கிட்டேன், ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். ஒரு மார்க் வாங்கினோடனே கவுண்ட் அஞ்சா மாறுமா? கவுண்ட் அஞ்சு 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 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா? ஆமான்னு வந்தோடனே அடுத்த மார்க் வாங்குமா? ஓகே சார். அடுத்து கவுண்ட் நாலா மாறுமா? அப்ப நாலு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா? மூணு மார்க் வாங்கிருக்கோம், கவுண்ட் மூணா மாறுமா? மூணு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா? நாலாவது மார்க் வாங்கிருக்கோம். திரும்ப மேல போவானா? ரெண்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா? அஞ்சாவது மார்க் வாங்கிருக்கோம். திரும்ப மேல போவானா? ஒன்னு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா? ஆறாவது மார்க் வாங்கிருக்கோம். திரும்ப மேல போகும்போது கவுண்டோட வேல்யூ ஜீரோ 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 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா? எனக்கு ஆறு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று, அஞ்சு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று, நாலு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று, மூணு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று, ரெண்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று, ஒன்று கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று, அப்புறமா ஜீரோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று. இது தப்பு. அப்போ எத்தனை வாங்கியிருக்கோம்? ஆறு ஆறு வாங்கியிருக்கோம். எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வேணும்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வேல்யூவை மாற்றிக்கிடலாம். எனக்கு கிரேட்டர் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி வேல்யூவை மாற்றிக்கிடலாம். ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குங்கிறது புரியுதான். அப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது கண்டிஷனல் இல்லை லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சுனாலே இனிஷியல் வேல்யூ, கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் இது முக்கியம் அப்படிங்கிறது புரியுதா? இனிஷியல் வேல்யூ, கண்டிஷன், இனிஷியல் இந்த இனிஷியல் வேல்யூ என்ன, இந்த கண்டிஷன் என்ன, நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்களா டிக்ரிமெண்ட் பண்ணுறீங்களா, அது இனிஷியல் வேல்யூவை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். இனிஷியல் வேல்யூ, கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இந்த கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் மைனஸ் 1 எப்படி சுருக்கி எழுதலாம்? கவுண்ட் மைனஸ் கவுண்ட் மைனஸ் மைனஸ் அப்படின்னு வேணும்னா நம்ம எழுதிக்கலாம். இது புரியுதா? ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல மூணு விஷயம் முக்கியம். இனிஷியல் வேல்யூ என்ன, கண்டிஷன் என்ன, இன்க்ரிமெண்ட் பண்றீங்களா டிக்ரிமெண்ட் பண்றீங்களா, இந்த மூணுமே முக்கியம். ஓகே சார். இந்த மூணும் வேற வேற லைன்ல இருக்கு. இந்த மூணையும் ஒரே லைன்ல போட்டு தான் ஃபார் லூப்னு கொண்டு வரணும். இப்போ இந்த வயலும் டூ வயலும் புரியுதா? இப்போ இந்த நான் வயலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்டா மாத்தி வயலுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டூ வயலுக்கு உங்களால சேஞ்ச் பண்ணிட முடியுமா? இந்த வயல் ப்ரோக்ராம்ல கவுண்டோட வேல்யூ ஜீரோ, இங்க லெஸ் தேன் சிக்ஸ் மாத்தி இங்க சிக்ஸ் போட்டு இங்க ஃபைவ்னு போட்டு இங்க கிரேட்டர் தேன் ஜீரோன்னு போட்டு இங்க மைனஸ் மைனஸ் போட்டு டூ வயலுக்கு மாத்திருக்கேன். அதே மாதிரி இங்க டூ வயல் வந்து இப்போ எப்படி இருக்கு, இனிஷியல் வேல்யூ கண்டிஷன் இன்க்ரிமெண்ட்ல இருக்கு. இனிஷியல் வேல்யூ கண்டிஷன் டிக்ரிமெண்ட்ல இந்த ப்ரோக்ராமை டூ வேல மாத்த முடியுமா? ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. சரியா?
இந்த மூணு விஷயத்தை மறந்துடக்கூடாது. இனிஷியல் வேல்யூ, கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், இதை மூணையும் ஒரே லைன்ல போட்டு நம்ம அடுத்து பார்க்க போறது தான் ஃபார். ஓகே சார், இந்த ஃபார் லூப்ங்கிறது அடுத்த வீடியோவில் இருக்கும்.